இல்லடா, இந்த குழந்தைய பெத்துக்கலாமா வேணாமான்னு நானும் அம்மாவும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒரு குட்டி தம்பியோ தங்கச்சியோ இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த குழந்தைய பெத்துக்கலான்னு. ஏனியா, உனக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறக்க போறாங்க, உனக்கு சந்தோஷமா இல்லையா? என்ன ஏனியா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? நான் சந்தோஷமா இல்லப்பா. நீங்க அன்பம்மாவை கல்யாணம் பண்ணப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன பாத்துக்க ஒரு அம்மா வந்துட்டாங்கன்னு. ஆமாடா, அதான உண்மை. அது எப்படி? ஒரு குட்டி பாப்பா வந்தா அம்மா அந்த பாப்பா கூட தான் இருப்பாங்க, என் கூட இருக்க மாட்டாங்கல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இல்லப்பா, அப்படிதான். நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கும்போது நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணப்பா. நான் அத உன்கிட்ட சொன்னதே இல்ல. நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. அன்பம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீலே போச்சு. புதுசா ஒரு பாப்பா வந்தா மறுபடியும் அன்பம்மா என்னை விட்டு விலகி போயிடுவாங்க. யார்கூடயும் ஷேர் பண்ண எனக்கு பிடிக்காதுப்பா. என்னை விட்டுட்டு நீ கலை பாரதியை மட்டும் எங்கேயாவது கூட்டிட்டு போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. நீ ஏன் அப்பா, நீ என் கூட இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. இல்லடா, குழந்தைங்க மேல இருக்கிற பாசம் எப்பவுமே பெருகிட்டே தான் போகும், எப்பவும் குறையாது. இப்போ உனக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க, இன்னொரு தம்பியும் தங்கச்சியும் வந்தா அது இன்னும் ஜாலியா இருக்கும். குட்டி குழந்தைய பாக்குறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னடா யோசிக்கிற? இல்லப்பா, எனக்கு வேண்டாம். சரி, எதுக்காக நீ வேண்டான்னு சொல்ற? எனக்கு வேண்டாப்பா. இங்க பாருறா, நீ இன்னும் சின்ன குழந்தைதான், அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உன்னை கஷ்டப்படுத்துற எதையும் அப்பா பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. பாரு, அப்பா இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்றேன்னா அது சரியாதான் இருக்குன்னு உனக்கு புரியலையா? இல்லப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. நான் சொல்றத கேப்பா, ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு பாப்பா வேணாம். வேண்டானா? எதுக்கு வேண்டாம்? வேண்டானா? வேண்டாதாப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அது தப்பு இல்லையா? நான் உன்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீ இப்படி பேசுற. பாத்தியா, பாப்பா இன்னும் பிறக்கவே இல்ல, அதுக்குள்ளே நான் உனக்கு தப்பா தெரியறேன்ல. அப்படி இல்ல இனியா. வேண்டாம்ப்பா, வேண்டாம், அவ்வளவுதான். வா, அப்பா உன்ன ட்ராப் பண்றேன். இல்லப்பா வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். இனியா, அப்பாவுக்கு இன்னைக்கு ஒண்ணும் வேலை இல்லடா, வா உன்ன ட்ராப் பண்றேன். இல்லப்பா வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். இனியா, என்ன ஆச்சு, ஏன் அப்பாவை அவாய்ட் பண்ற? எப்படியும் பாப்பாலாம் பிறந்ததுக்கு அப்புறம் நீ பிஸி ஆயிடுவ. நான் இப்பத்துல இருந்து தனியா போக பழகிக்கிறேன். என்ன இனியா, அது சாதாரண விஷயம், அதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ற? இது வரைக்கும் நான் பிடிக்காதது எதுமே நீ செஞ்சது இல்ல. நான் வேண்டான்னு சொன்னா நீ அத பண்ண மாட்ட. ஆனா அப்படி நீ இல்லப்பா, நீ மாறிட்ட. என்னடா சொல்ற, அது உன்னோட பாப்பாடா, உனக்கே அது தோண மாட்டேங்குது. எனக்கு அப்படி தோணலப்பா. சரி, அத விடு, அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இப்பவே ஏன் அத யோசிச்சு என்னென்னமோ பண்ற? வா, அப்பா உன்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். நீ என்கிட்ட முத முதல்ல கோவப்பட்டப்பா, இனிமே நான் இதெல்லாம் பழகிக்கிறேன். என்ன நீயா இப்படியெல்லாம் சொல்ற,
உனக்கு நிஜமாவே அப்பாவை பிடிக்கும்னா இப்ப நீ என் கூட வண்டியில வர. எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு புரியல அன்பு, இனியா எப்பவும் இப்படி நடந்துகிட்டதே இல்ல? எப்பவுமே ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது முதல் குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். இது ரெகுலரா நடக்கிறது தான், நீ ஃபீல் பண்ணாத. இனி அப்படி இல்ல, எதையுமே கொஞ்சம் மெச்சூர்டா தான் யோசிப்பா. ஏற்கனவே அவளோட அப்பாவை கலை பாரதி கூட ஷேர் பண்ணிருக்கா. மறுபடியும் இன்னொரு குழந்தை அப்படிங்கறத அவளால ஏத்துக்க முடியல. இதுதான் உண்மை சிவம், அத நீ புரிஞ்சுக்கோ. என்னடா பிரெட் மட்டும் இருக்கு, ஜாம காணோம். அன்பு, அன்பு, என்ன அன்பு, பிரெட் மட்டும் சாப்பிடுறான், ஜாம் எங்க? இல்ல, நான் அவனுக்காக தோசை சொல்றேன். எனக்கு தோசை வேணாம். எதுக்குடா வேணாம்? எனக்கு வேணான்றல. அதான் எதுக்கு வேணாம்? பாட்டி, பாட்டி, பாட்டி. ஏய், பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க, என்ன வேணும்? தாத்தா, தாத்தா. என்ன பாரதி, என்ன? தாத்தா, எனக்கு இத பிரெட் டோஸ்ட் பண்ணி ஜாம் தடவி கொடுங்க. பண்ணிட்டா போச்சு, குடு. மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இவனுக்காக தோசை சுட்டுகிட்டு இருக்கேன், வேணும்னா அதை சாப்பிடட்டும், இல்லனா பட்னியாவே ஸ்கூலுக்கு போகட்டும். என்னமா நீ, டெய்லி தோசை தானே அவன் சாப்பிடுறான், அதான் உனக்கு போர் அடிச்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. அப்புறம் என்ன? அம்மா கூட சண்டை. அம்மா கூட சண்டையா? டேய், எதுவா இருந்தாலும் தாத்தா கிட்ட சொல்லுடா. எனக்கு அம்மா பிடிக்கல. என்ன பாரதி இது, அம்மாவை பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? பாரதி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சிவம், நீ கொஞ்சம் அமைதியாடுறா. பாரதி, நீ சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? எனக்கு தம்பி தங்கச்சி இல்ல, வேணாம், நான் போறேன். பாரதி, டேய் பாரதி, 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 நில்லு. டேய், என்னடா இது, என்னதான் நடக்குது? இனியா பாரதி யாருக்குமே அன்புக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல, இஷ்டம் இல்ல. என்னடா சொல்ற நீ, எல்லாரும் தம்பி தங்கச்சி பிறக்க போதுனா சந்தோஷம் தானே படுவாங்க? நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். சரி விடு, அதெல்லாம் பேசி புரிய வைக்கலாம். இல்லப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஆமாமா, 4ஆம் தேதி தானே, நான் வந்துடுறேன், நாம கோயில்ல வச்சு பேசி முடிச்சுக்கலாம். ஆ ஆ, சரி சரி. அப்புறம் கிழவி, என்ன விஷயம், யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? அப்பா, ஒரு நிமிஷம் பண்ணா உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன், கட் பண்ணிக்க. ஏய், என்னடி, நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. மாப்பிள்ள டாக்டரா, வெளிநாட்டுக்காரனா, இந்த ஊர் பொண்ணுதான் வேணும்னு மாப்பிள்ள சொல்றானா? அதெல்லாம் சரி, இப்ப நீ யாருக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்க? இந்த வயசுல எனக்கு மாப்பிள்ள பாக்க போறேன், எல்லாம் உனக்கு தாண்டி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாட்டி? நம்ம தட்ட மாத்தி கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம், நீ என்னடானா வேற ஒரு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்க? ஏய், இன்னுமாடி அவங்கள நம்பற? அந்த சுள்ளான கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு சம்மதமா? நான் அந்த வீட்டுக்கு தான் மருமகள போவேன். ஏய், அதுக்கு இல்லடி, உன் வாழ்க்கைய அழிச்சு அவ வாழ்க்கைய நீ கெடுக்கணுமா என்ன? இங்க பாரு கழவி, ஏதாவது ஆட்டத்தை மட்டும் கலக்கலான்னு பாத்த,
உனக்கு கொன்னுடுவேன். நான் இந்த வீட்ல தான் மருமகளா இருப்பேன். சட்டு போட்டுன கல்யாணத்தை நடத்த சொல்லி உங்ககிட்ட பேசு. ஓ தலையெழுத்த யாராலடி மாத்த முடியும்? இன்னைக்கே நம்ம ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லி நான் நாள் பாத்துறேன். நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாள்க்குள்ள என் கல்யாணம் நடந்தாகணும். சரிடி, நான் பாத்துக்கறேன். இந்தாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம், அதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். மாமா, நான் கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிப்பா. எப்பா எப்பா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இது நீங்களும் சம்பந்தப்பட்ட விஷயம், கண்டிப்பா நீங்க இருக்கணும். இருங்க, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் பேத்திக்கும் சரவணனுக்கும் பேசி முடிச்சாச்சு. கையோட கல்யாண தேதிய முடிவு பண்ணிட்டா நல்லா இருக்கும். நல்ல விஷயம்தாம்மா. மண்டபம் பாக்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்லம்மா. அதெல்லாம் தேவையில்லை, கோயிலே முடிச்சுக்கலாம். தேதி எல்லாம் குறிக்கணும்னா ஜோசியரை வர சொல்லணுமேம்மா. இம்பிட்டு தூரம் யோசிக்காமையா நாங்க பண்ணுவோம்? ஜோசியக்காரரை வர சொல்லிருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாரு, தேதிய குறிச்சிருவோம். அண்ணா அன்பக்காலாம் வீட்டுல இல்லையாமாமா? ஏண்டா, அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது குளறுபடி பண்ணி இதை நிறுத்திடுவாங்கன்னு தானே பாக்குற? அதெல்லாம் யோசிச்சுதாண்டா இதெல்லாம் பண்ணிருக்கோம். தேதி குறிக்கிறதுக்கு எதுக்குப்பா அவங்க ரெண்டு பேரும்? ஒன்னும் கவலைப்படாத, கல்யாணத்தை உங்க அண்ணன் அன்பு தலைமையில ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். பாத்தீங்களா, ஜோசியர் தான் கூப்பிடுறாரு. ஹலோ, வந்துட்டீங்களா? இதோ வர. குழலி, நீ ஒண்ணும் யோசிக்காதம்மா. இங்க ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவோம், சொந்தக்காரங்க எல்லாம் மதுரையில இருக்காங்க, மதுரையிலயும் ஒரு ரிசப்ஷன் வச்சிருவோம். எனக்கு அதுல எல்லாம் பெருசா ஒன்னும் ஆசை இல்ல. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன், அது எங்க நடக்காம போயிடுமோன்னு சங்கடப்பட்டேன். ஆனா கடவுள் அந்த சங்கடம் இல்லாம பண்ணிட்டாரு. ஆமாமா, ரொம்ப சந்தோஷம்தான். யாரு என்னன்னு தெரியாம ஒரு பொண்ணை பார்த்து அவளுக்கும் சரவணனுக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருச்சுன்னா சங்கடம் ஆயிடும்ல. அதுவும் இல்லாம நீ எங்க எல்லாரையும் நல்லா புரிஞ்சுகிட்டவ, அதனால அவனை நல்லபடியா பாத்துக்குவ. வாங்க வாங்க வாங்க. நமஸ்கார். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சரவணா, அம்மாவுக்கு ஒரு சேர் எடுத்து போடு. இதுதான் என் பேத்தி குழலியோட ஜாதகம். சொல்லுங்க. என்ன, எல்லாரும் சுத்தி உட்கார்ந்திருக்காங்களா? ஆமா. ஜோசியக்காரரை வர வச்சு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்களா? ஆமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, ஜோசியக்காரரை நான் பேசி அனுப்பி வச்சிருக்கேன். அவர் பார்த்துட்டு 3 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண கூடாதுன்னு சொல்லிருவாரு. அப்படியே சொல்றீங்க? ஆமா ஆமா. அவங்க அவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்கன்னா நாம அவங்களுக்கு மேல யோசிக்கணும்ல. நீ தைரியமா இரு. யாருப்பா ஃபோன்ல? ஃப்ரெண்ட். அடட, ஃப்ரெண்ட் பேசின உடனே தான் மாப்பிள்ள முகத்துல சிரிப்பே வருது. ஆமா ஆமா. கல்யாண தேதினு சொன்ன உடனே கலக்கமா இருந்தாரு, இப்பதான் சந்தோஷமா சிரிக்கிறாரு. லட்சுமி, ஜாதகத்தை கொடு. இந்தாங்க, இது பையனோட ஜாதகம். கல்யாணனால எல்லாருக்கும் பதட்டம் இருக்கத்தானே செய்யும், பொறுப்பு கூடுது இல்லையா? எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறீங்க, கூட்டு குடும்பம் தானே? ஆமா ஆமா. பரவாயில்ல. ஜோசியர சார், ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. சரிங்க சார். ஜாதகத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, மாப்பிளைக்கு கட்ட முன்ன பின்ன இருக்கு. இந்த குரு பேச்சில இருந்து குரு வக்கரமாகறாரு. அப்படியா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்துதாம சொல்றேன்.
கல்யாணத்தை தள்ளி போடணுமா? ஆமாமா, கல்யாணத்தை தள்ளி தான் போடணும். சாமி, எவ்வளவு நாள் சாமி தள்ளி போடணும்? ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டா ரொம்ப நல்லது. ஒரு 15 நாளுக்குள்ள பண்ணிட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லனா 3 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும். என்ன சாமி இப்படி பேசுறீங்க? 15 நாளைக்குள்ள அவ்வளவு விஷயத்தையும் பண்ணணுமே. கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சுக்கலாம், அப்புறமா ரிசப்ஷனை பின்னாடி வச்சுக்கலாம். ஏண்டா, அக்காவும் தம்பியும் சேர்ந்துகிட்டு என்கிட்டயே நாடகம் போடுறீங்களா? யாருக்கிட்ட? ஜோசியரே, அம்மா, லக்னம் தேதி எல்லாம் எழுதி கொடுங்க, பத்திரிக்கை அடிச்சிடலாம். என்ன விஷயம்? இத பாரு, உன்னோட வயசு என்னோட அனுபவம். என் அனுபவத்துல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீ உன் வேலைய என்கிட்டயே காட்டுறிய? என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு புரியும். பாட்டி, ஓவரா ஆக்டிங் கொடுக்கறாங்க. என்னதான் அடிச்சு கேட்டாலும் தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. அதனால நீ ஏன் விஷயத்த சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க காமெடியை கேட்டு ரசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. அதத்தான் நாங்களும் சொல்றோம், உனக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நீ எல்லாம் பார்ட் டைமா தான் வில்லத்தனம் பண்ணணும். எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, நாங்க ஃபுல் டைமா அத பண்றோம். உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஊர்ல அன்புன்னு ஒருத்தி இருந்தாலும், அந்த அன்பு அதே ஊர்ல இருக்கிற குழலிக்கு கல்யாண தேதி பிக்ஸ் பண்ணும்போது அதை கெடுத்து விடணும்னு நினைச்சாலும், அந்த ஊர்ல ஒரு ஜோசியக்காரரும் இருந்தாராம். அந்த அன்பு என்ன பண்ணாலா, அந்த ஜோசியக்காரரை பார்த்து 5000 ரூபாய் தரேன், கல்யாணம் இப்ப பண்ணக்கூடாது, 3 வருஷம் கழிச்சுதான் பண்ணணும்னு சொல்ல சொன்னாலாம். அந்த ஜோசியக்காரரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராம். ஆனா அந்த அன்பு ஒரு விஷயத்த மறந்துட்டா. அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்கறதையே மறந்துட்டா. அந்த பாட்டி அந்த ஜோசியக்காரரை பார்த்து அன்பு எவ்வளவு கொடுத்தான்னு கேட்டா, அதுக்கு அந்த ஜோசியரும் 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு. சிச்சோ, பாட்டி என்ன பண்ணாங்க, இந்த 10000 கொடுத்து கல்யாணத்தை 15 நாள்லயே பண்ணணும்னு சொல்லுன்னு சொன்னாங்க. உடனே அந்த ஊர்ல இருந்த ஜோசியக்காரரு முதல்ல வாங்கின 5000 ரூபாய்க்கு 3 வருஷம்னு சொல்லிட்டு, ரெண்டாவதா வாங்கின 10000த்துக்கு 15 நாள்ல கல்யாணம் பண்ணலன்னா 3 வருஷம் கழிச்சுதான் பண்ணணும்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு. அதை கேட்டு அந்த ஊர்ல இருந்த அன்போட மாமாவும் அத்தையும் உடனே கல்யாணத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். கதை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? யாருக்கிட்டடி உன் வேலைய காட்டுற? உன்னால என் பேத்தி தினம் தினம் வீட்டுல அழுதுகிட்டு கிடக்கறா. அவளுக்கு நியாயமா நடக்க வேண்டிய கல்யாணத்தை கெடுத்து விட்ட. ஐயோ பாவம், அந்த வீட்டுல இருக்கிற இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு பார்த்தா அதையும் கெடுத்து விடுற. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது, உன்னை துரத்தி விட்டாதான் சரியா வரும். என்ன அப்படியே முழிக்கிற? நான் யாரோட வாழ்க்கையையும் கெடுக்கவோ தட்டி பறிக்கவோ ஆசைப்பட்டது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அந்த வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு. சரவணனை கட்டிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சா அது நியாயம். ஆனா அவனை கல்யாணம் கட்டுறதே சிவமோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக இருந்தா நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்படி என்ன, சிவன் மேல உனக்கு அக்கறை? நான் சிவமோட பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக. இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா அத சரி பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்கிட்டயே அந்த வீட்டு மருமகன் எவ்வளவு திமிரா சொல்ற பாரு. அந்த திமிருதான் எங்களை கோவப்பட வைக்குது. ஆரம்பத்திலேயே இவ தப்பான ஆளுன்னு இவகிட்ட சொன்ன, இவதான் நம்பவே இல்லை. நீ பண்ண காரியத்துக்கு அனுபவிச்சே ஆகணும்.
நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது குழலியோட வாழ்க்கை, அத நீ வாழவே கூடாது. பாட்டி சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கு, சீரியஸா எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்காது. என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். அக்கா, நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்லதான் இருக்க போறோம், ஒற்றுமையா இருப்போம்க்கா. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? மேலும் மேலும் ஏன் எங்களை கெட்டவங்களா ஆக்குறீங்க? நீங்க என்ன பண்ணாலும் சரவணனோட என் கல்யாணம் நடந்தே தீரும். பாட்டி, மா போலாம். ஓகே.